சசிகலா சிறையிலிருந்து இம்மாத இறுதியில் வெளியே வர வாய்ப்பு உள்ளதாக அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறியுள்ளார் சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் சொந்தமான இடங்களில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வருமான வரி சோதனை நடைபெற்றது அதன் அடிப்படையில் சென்னை போயஸ் கார்டனில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லத்திற்கு எதிரே எட்டு கிரவுண்ட் இடத்தை சசிகலா பினாமி பெயரில் வாங்கியிருப்பதாக கூறி அந்த இடத்தை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் வருமான வரித்துறை சார்பில் பினாமி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த இடம் முடக்கப்பட்டு உள்ளது என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டது இந்த இடம் மட்டுமின்றி சசிகலாவின் பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டு உள்ளன இது தொடர்பாக சிறையில் இருக்கும் சசிகலா மற்றும் சொத்துக்களை பதிவு செய்த சார்பதிவாளர் உள்ளிட்டோருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது வருமான வரித்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு சசிகலா தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வருமான வரித்துறையினர் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது எனவும் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் கூறினார் மேலும் போயஸ் கார்டனில் கட்டப்பட்டு வரும் ஒரு வீட்டை சசிகலாவின் பினாமி சொத்து என்று வருமான வரித்துறையினர் எப்படி சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் அந்த இடம் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார் பின்னர் சசிகலாவின் விடுதலை குறித்து பேசியவர் கர்நாடக சிறை விதிகளின் அடிப்படையில் சிறை கைதிகள் நன்னடத்தையின்படி ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் தண்டனை குறைப்பு சலுகையை பெற முடியும் என்றார் ஊழல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இந்த சலுகை கிடையாது என்று கர்நாடக சிறை விதியில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை எனவும் நாற்பத்து மூன்று மாத காலம் சிறைவாசம் முடிந்துள்ள நிலையில் சசிகலா நாற்பத்து மூன்று மாதங்களுக்கு தலா மூன்று நாட்கள் வீதம் நூற்று இருபத்து ஒன்பது நாட்கள் தண்டனை குறைப்பு சலுகை பெற தகுதி உடையவர் எனவும் அவர் கூறினார் செப்டம்பர் மாத இறுதியில் சசிகலா வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் எனவும் அவர் ராஜா செந்தூர் பாண்டியன் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் சசிகலா விடுதலையாவது உறுதியாகிவிட்டால் தமிழக அரசியல் களம் இந்த மாதமே கொதிக்க ஆரம்பித்துவிடும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை